சொல்லி அடிக்கிறார் பாருங்க, சொல்லி அடிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு பல கதாநாயகர்கள் குறிப்பா யாரையும் சொல்ல விரும்பல, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கல தில்லுக்கு தொட்டு வாடா நீ அடிக்கிறல அப்படி சொல்லி அடிச்சு, அது பெரிய விஷயம். அதாவது ஒரு படம் ஓடுங்கிறத முன்னாடி கணிச்சு ஸ்கிரிப்டில் ஒர்க் அவுட் பண்ணி தில்லுக்கு தொட்டு அதே மாதிரி டிடி ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி லிக்கிக்கும் பெரிய அளவுக்கு போகும். எனக்கு இந்த ஆர்டம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஆனால் உங்கள் உழைப்பு சினிமாவை விளையாட்டாக நினைக்கக்கூடாது. நான் இப்போ பேசுவேன்னு நான் நினைக்கல, ஆனால் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு படம் தூங்குறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால் நல்ல மகிழ்ச்சியாக தேட்டருக்குள்ளவா நல்லா கலகலப்பாக நான் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் தான் எப்பவுமே குடும்பத்தோடு தான் போய் பார்ப்பேன். பயங்கர கலவு, பயங்கர பாவம், நகைச்சுவேதும் இறுதி காட்சியிலாம் பயங்கரமாக வசனம் பேசுவார், நீளமான வசனம், ஆனால் எல்லாமே கிளாப்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும், சொல்லி அடிக்கிறவர். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி பெறும். ஆமாம், கம்பேரிங் லேடி நல்லா பேசுகிறாங்க, நிகழ்ச்சியில் வித்தியாசமாக இருக்கு. ஹீரோ வரைகளை தான் இந்த பாம்பெல்லாம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசி முடிச்சோட வெடிப்போம். நிறைய பேர் பேர் சொல்ல முடியல, ஒளிப்பதிவாளர் மற்றும் பல பேர். ஸோ அப்ரிசியேட் நவீன்ராஜ் அண்ட் பிரசாந்த் ராஜ், சச் டேரிங் ஈவெண்ட். We keep on going, we will be supporting, and then Tamil artists will be supporting you, whatever, you will reach high, more air, I wish you all the best, thank you very much, nice to meet you. Thank you, thank you. We'll have a good fun. Thank you, na, thank you so much. என்ன திரின் பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறீங்க, ஆனா ஒரே ஒரு கேள்விதான், டைம் இல்ல நம்மளுக்கு. சோ என்ன வேணாலும் கேட்கலாம், நீ என்ன வேணாலும் கேட்கலாம். நான் என்ன வேணா கேட்பேனா, பதில் சொல்ல ரெடியா? ஆ, சொல்ல. இல்லை, அதாவது இவர் கூட நான் பலவட்டி இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருந்தேங்க, திடீர்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. அவருக்கு என்ன பிரச்சனை அண்ணா, இப்போ அப்படிதான்டா இருக்க, என்ன அப்படியா இருக்க இல்லையா? சரி விட்டு, அந்த டாபிக்ல நம்ம டைவர்ட் பண்ணிடலாம். ப்ரொடியூசர் முன்னாடியே பார்த்துட்டு ஹீரோயினியா போட்டுட்டு போயிடலாம். அது எதுக்கு? சந்தானம் சார் வேறு இருக்காரு, ஹீரோயின்ஸ் அழகாக ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம அங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரே ஒரு கேள்வி, உங்கள் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு கிக்கான மூமெண்ட் ஏதாவது இருக்கா? நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்களேன், தருவீங்க. நம்ம தனி வழி, அவர் தனி வழி. ஒரு மார்க்கமான ஆளுனா இல்லை,
என்னமா வர்ற ஒரு மார்க்கமான ஆளுன்றாங்க, அந்த மார்க்கம் வேற மார்க்கம், வேற மார்க்கம் இல்ல கேள்வி கேக்குற அதை விட மார்க்கமான ஆளு. புரியல, சில இந்த சைட்ல டமால் அடிச்சிருப்பாங்க, என்ன சொன்னீங்கன்னு தெரியல. கேள்வி கேக்குற அதை விட மார்க்கமான அடிச்சிடாதீங்க.